இப்போ நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டூர் போயிருக்காங்க. த்ரீ டெஸ்ட் த்ரீ ஓடிஏ மேட்சஸ் விளாட போகிறாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஃபேண்டசி ப்ரிவியூ சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க் செஞ்சுரியனில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. பாக்ஸிங் டே டெஸ்ட்டு, பாக்ஸிங் டே டெஸ்ட்டுன உடனே இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு தானேன்னு ஒரு நண்பர் கேட்டார். ஏன்னா அவங்க தான் ஃபயர் பவரோட விளையாடுறாங்க, ஆசஸ் நேம் எல்லாம் வந்துருச்சு, அதனால் பாக்ஸிங் டேங்கிறது மேபி டிசம்பர் 26ல் வரது அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். நல்ல கற்பனையாகவே அதை பார்க்கலாம். ஆனால் உண்மையாக என்ன விஷயம்னா, அந்த ஃபைட்டை மீன் பண்ணி இந்த பாக்ஸிங் அப்படிங்கிறது இல்லை, ஒரு இருக்கிற பீப்புள் இல்லாதவங்களுக்கு கிஃப்டை பாக்ஸ் பண்ணி கொடுக்குற ஒரு நாள் கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் டிசம்பர் 26, அதுதான் பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு அருமையான ஒரு விஷயம் பாக்ஸிங் டே அப்படிங்கிறது, நம்மள்ட்ட இருந்ததுன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத. ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும். டிசம்பர் 26லேருந்து 30 வரைக்கும் இந்த மேட்ச்சு 10 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1:30 PM ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் பெரிய குழப்பம் இல்லை, ப்ராப்ளம் இந்த 11 அப்படின்னு யோசிச்சுக்கலாம். இருந்தாலும் பியூரான் ஹெண்ட்ரிக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, இந்தியா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு கஷ்டப்பட்டது பார்த்துப்பாங்க நிறைய நாள். ஸோ அதனால் பியூரான் ஹெண்ட்ரிக்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பாலரை வெளியில் தள்ளலான்னு யோசிக்கலாம். லுங்கிங்கிடி அந்த பிளேஸை யோசிக்கலாம். டியோனா ஆலிவரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு செம்மையாக வீசி இருக்கார், டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கலக்கியிருக்காரு. அந்த காரணத்தினால டியோனா ஆலிவருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நொர்ஜேன் தான் அந்த கேள்வியே இல்லை, அண்டிச்சுணர்ச்சியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பெரிய யோசனையாக வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா ராபாடா, மகராஜ், மோல்டர் இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. பட் இங்கே அண்டிச்சுணர்ச்சியோட இன்ஜுரி காரணனால இந்த ஒரு பிளேஸ் மட்டும் யோசிக்க வைக்கிது. பியூரான் ஹெண்ட்ரிக்ஸை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ எனிவே அதை மட்டும் ஆன் டைமில் பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான சூழல், ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லை, இன்னொரு விஷயம் ஜடேஜாவோட இன்ஜுரி. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மிஸ் பண்ணுற ஒரு விஷயமா பார்க்கலாம். ஸோ அஸ்வின் நல்ல ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சர்து தாக்கூர், சமி, பும்ரா, சர்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர் ஃபாஸ்ட் பவுலரோடு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா செஞ்சுரியன் பொறுத்த வரைக்கும் பேசர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து போவாங்க, குறிப்பாக அங்கே மழை வேற பெய்யுது, அதனால் கண்டிப்பாக பேசர் ஃபோர் பேசருங்கிற அந்த ஆங்கிளில் போயாகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. இந்தியா ஒரு ஸ்பின்னர் அடிஷ்னலாக எடுத்து வரலாம், விகாரி அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். ஒரு பார்ட் டைமாக அவரை கொஞ்சம் வச்சுக்கிட்டு பேட்டிங்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட்டில் கூட யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணி எடுத்து வரலாம்னு யோசிக்கலாம். பட் வெரி ரேராக தான் பார்க்குறேன். பட் விகாரி ஸ்ரேயா செய்யரை யோசிக்கும்போது ரெண்டு பேருமே நல்ல பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரேயா செய்யரோட ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் மேட்சே கலக்குனார் பேட்டிங்கில். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது இங்கே புஜாரா ரஹானேயோட ஃபார்ம் வீக்காக இருக்குது, ஆனால் ஓவர்சீஸ் கண்டிஷனில் ரஹானே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார். இன்னொரு வகையில் புஜாராவோட ஃபார்ம் தொடர்ந்து சொதப்பலாக இருக்குது. அவர் கொஞ்சம் இப்போ பதட்டமாக விளையாடுற அந்த ஒரு ஃபீல், முன்னாடி சொதப்பலாக இருந்தால் கூட அவ்வளோ பதட்டம் தெரில, இப்போ பதட்டமும் இருக்கிறதுனால அவரோட பிளேஸ் அப்படிங்கிறதும் கேள்வியாக இருக்குது. தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாங்களா, ராகுல் டிராவிட் மாதிரி கோச் வரும்போது யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக ஸ்ரேயா செய்யரோ ஹனும விகாரியோ உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கலாம் அந்த டைமில். சவுத் ஆஃப்ரிக்கா ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது டீன் எல்கர் அவர் தான் கேப்டனும் பண்ண போகிறார், அந்த டீமை லீட் பண்ண போகிறாரு. எய்டன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும் அவரோட ஹோம் கிரவுண்டு, கண்டிப்பாக பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு அதிகம். ஆஃப் பிரேக் பவுலிங் இருக்குது, பவுலிங்கான வாய்ப்பு குறைவாக இருக்கலாம், இல்லை மேபி சின்னதாக ஒரு சப்போர்ட்டுக்காக ஆஃப் பிரேக் அவர்கிட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டர், மகராஜ், கீழே ரபாடா, கிடி, ஓலிவர் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஃபைவ் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே எல்கர் அவர் கேப்டன், அவரே ப்ரமோட் பண்ணிவிட்டு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் நம்ம வீசுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்கிளில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். கீகன் பீட்டர்சன், ரசி வானடர்சன், டெம்பா பாமோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற பிளேயர்ஸ் கிடையாது. பட் ஓரளவுக்கு பாமோ சொல்லிக்கலாம். ரசி வானடர்சன் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனலுக்கு நியூ கிடையாது, பட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர்ஸ் இல்லை. கீகன் பீட்டர்சன் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டொமஸ்டிக்கில் செம்ம பர்ஃபார்மன்ஸ், பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அதை பார்த்துக்கலாம். குவின்டிகாக பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஊரோட ஹோம் கிரவுண்டு, கண்டிப்பாக நிறைய நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாருங்க டைட்டன்ஸ்க்காக விளையாண்ட பிளேயர். ஸோ அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். அண்ட் இந்த மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இறங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் குன்னடிக்கா கூட அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுனில் இருந்தாலும் செமையாக வச்சுருந்துருக்கார் அப்படிங்கிறது தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் விக்கெட் கீப்பர் தெரியும். ஸோ வியன் மல்டர், கேசவ் மகராஜ், ரபாடா மூணு பேருமே நல்ல ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். ஸோ மல்டருக்கான பவுலிங் நிறைய நம்பர்ஸில் கொடுப்பாங்களா தெரியல, பட் கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் கொடுக்க முடியும். பவுலிங் வரும்போதெல்லாம் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஒரு கோல்டனாமல் பார்க்கலாம். மகராஜை பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். ரீசெண்டாக அவரோட கான்ஃபிடன்ட் லெவலும் பூஸ்ட் ஆகிருக்கு. பேட்டிங்லேயும் இந்த பிச்சில் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கார், அதையுமே பார்க்கலாம். டாப் நம்பர்ஸில் மகராஜும் இருக்கார் பேட்டிங்கில். அடுத்து ரபாடா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு,
இந்த டீமோட பிரைம் பவுலர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பார்க்கலாம். ஒருவேளை நொர்ஜி இருந்தால் ஒரு பிரைமாக பார்ப்பாங்களா, ரெண்டு பேரும் ஈக்குவலாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். இல்லாதனால இவர் பிரைம் பவுலராக பார்க்கலாம். கிடியோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுக்குமோ, ஓடியோ பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணுவார். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் ரிட்டர்ன் ஆகிருக்காரு, ஸோ அவர் கண்டிப்பாக விளையாடுவார். ரோஹித் இல்லாத கொஞ்சம் அவர்களோட ஃபேன்ஸுக்கெலாம் கொஞ்சம் வருத்தம் தான், ஆனால் ஓரளவுக்கு இந்த ஓப்பனர்ஸ் இருக்கிறதுனால மேனேஜபிள் தான். மயங்க் அகர்வால் லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டார், கண்டிப்பாக பெட்டராக விளையாட முடியும். பட் ரோஹித் அளவுக்கு இன்னும் ஈக்குவலாக மயங்கை பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இருக்குது. எனிவே பார்க்கலாம். ஸோ புஜாரா பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்ம் ப்ராப்ளம் தான் தொடர்ந்து அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் கொஞ்சம் விளையாண்டுருக்கார், பட் ரீசெண்டாக அந்த பெரிய இன்னிங்ஸ் பில் பண்ணுறது விராட் கோலிகிட்ட இல்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றணும் அப்படிங்கிறது தான். விராட் கோலியோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு விஷயம், ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டே வராரு. கேப்டன்சி அப்படிங்கிற வகையில் அவரே விலகினது, ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிட்டே வராரு. ஸோ ப்ராப்ளி அவருக்கு இதெல்லாமே நல்ல ஒரு சைனாக பார்க்கலாம். டெஸ்ட்டில் நிறைய இந்தியாவை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு, ஸோ ஓரளவுக்கு அதில் கான்ஃபிடென்ட் இருக்கும். ஏன்னா டைம் நல்லா கிடைக்கும், ஒரு ஷார்ட் டைமில் திங்க் பண்ணுறது அப்படிங்கிற வகையில் சில நேரத்தில் ஒரு டெம்பர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்கலாம். பட் இது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அவரால் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியும். சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி மாற்றுறதுக்கான வாய்ப்பும் விராட் கோலியோட கேப்டன்சியில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக பெட்டராலோடையும் ஒரு 150+ இந்த பிச்சில் அடிச்சிருக்காரு. ஸோ ரீசெண்ட் தான், அதுவும் பெருசாக இல்லை. ஸோ ரஹானே பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸில் நல்லா விளையாண்டுருக்காரு, ஸோ அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணணும். பட் எப்படி பண்ணுவார் அவரோட அந்த ஃபார்ம் இப்போ ஐபிஎல்ல எடுக்காமல் இருக்கிறது, ஸோ சின்ன சின்ன இதில் கூட பெரிய லெவலில் கன்சிடரபுளாக இல்லாத மாதிரி இருக்கிறதுனால அது கொஞ்சம் மைண்டில் டிஸ்டர்ப் பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் ட்ராப் கூட இருக்குது, ஸோ அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ ரிசப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ்னால் அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு, நல்லாவே பண்ணிகிட்ருக்காரு. அதுதான் சொல்லணும், ரிதமான் சாகா ப்ராப்ளி வெளியில் தான் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஸோ அஸ்வின் சூப்பரான பேட்டிங் பவுலிங் ரெண்டையுமே கொடுக்க முடியும். குறிப்பாக அங்கே டாப்பால் கொஞ்சம் அந்த கண்டிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் மழை கண்டிஷன் இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதில் அஸ்வினோட ரோல் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும், மிடில் ஆர்டரில் பேட்டிங் ரோல் இம்பார்ட்டண்டாக இருக்கும். சதுர் தாக்கூர், சமி, பும்ரா, சர்மா அப்படிங்கிற மாதிரி 4 பவுலர்ஸ் தேவைப்படும் இந்த கண்டிஷனுக்கு அப்படிங்கிறது தான். எல்லாமே ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர்ஸ், பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவோட கோட்டை 26 மேட்ச்னு நினைக்கிறேன், 26 மேட்ச்சில் 21 மேட்ச்சு வின் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா, 2 மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க, 3 மேட்ச்சு ட்ரா ஆகிருக்கு. ஸோ கலக்கலான பர்ஃபார்மன்ஸ், இது மாதிரிலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அவங்களோட கோட்டை அப்படின்னே சொல்லி ஆகணும். இந்தியா வந்து ஜெயிச்சது கிடையாது, அது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு மேட்ச்சில் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னா, போன மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான தோல்வி, 135 ரன் வித்தியாசத்தில் தோற்றது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்தியாவோட தோல்வி இருந்திருக்கு. ஜெயிக்கலை, இந்த மேட்ச் ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் அப்படிங்கிறதும் இருக்குது, கண்டிஷன் அவங்களுக்கு ஃபேவர் எல்லாமே இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார்ம் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, பெட்டராக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா பிளேயர்ஸு ஈவன் பவுலர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்பப்போ கொஞ்சம் நமக்கு ஷார்ட்டேஜ் இருக்கும், ஒரு பவுலர் நல்லா பண்ணுவாங்க, மற்ற எல்லோரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருக்குது, அதனால் கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பட் ஒரு விஷயம் நமக்கு இன்ஃபேவர்னு சொன்னால் அந்த மழை பெய்கிற ஒரு விஷயம், நம்ம கண்டிஷன் வந்து நம்ம ஊர் அப்படிங்கிற வகையெல்லாம் மழை பெஞ்சால் கூட ஓகே ஃபைன், இது இந்த டைமில் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரியுதல் இருக்கும். பட் அங்கே அந்த மழை அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளி அது ஒரு டிஸ்டர்பான ஒரு விஷயமா இருக்கலாம், அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயந்தான், அதில் கொஞ்சம் தடைப்பட்டு கொஞ்சம் மேட்ச் ஒரு நாள் வாஷ் அவுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் கூட ட்ரா அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா இப்போ இருக்கிற அந்த ஸ்குவாடு பேப்பர் அப்படிங்கிற பார்க்கும்போது ஆன் பேப்பரில் இந்தியா கொஞ்சம் பெட்டராக இருக்கனால இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பட் மறக்கவே வேண்டியதில் சவுத் ஆஃப்ரிக்காவோட கோட்டையாக இருந்திருக்கு, என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். மழை பெய்கிறதுனால ட்ரா ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறது இதுதான். ஸோ ஃபஸ்ட் 10 நாள் மழை, நடுவில் 2 நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், மறுபடியும் 5th டே கொஞ்சம் சின்னதாக ரெயின் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. பட் அதுவே கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கசஸ் கொடுத்து விக்கெட்ஸ் ஃபால் வந்து குயிக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிஷியல் ஹோல்டு அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயம் பால் வராமல் இருக்கும், ஸோ அந்த டைமில் மிஸ் டைம் ஷாட்டு இல்லை போல்டு LBW, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்ட்ரைட் லைன் வீசுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த இதெல்லாம் நடக்கலாம், அதிலேயே கூட கொஞ்சம் குயிக்காக முடியும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை ட்ரா அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். மேட்ச்சில் ஜிஎல் பிக் பிளேயராக கீகன் பேட்டர்சனு, அஜய் ரஹானே, மகராஜ், இஷாந்த் சர்மா இவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். ஒரு ஸ்டேட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன், இங்கே கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நிறைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
ப்ராப்ளம் இந்த சைடு விராட் கோலி ரஹானே இவங்களை கொஞ்சம் யோசிக்கலாம். பட் நிறைய போய் சவுத் ஆஃப்ரிக்காவில் எவ்வளோ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்த மிடில் நம்பர்ஸும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்டேட்ஸ் பெருசாக இல்லைங்கிறனால ஸ்டேட்ஸ் கொடுக்கல. ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ எய்டன் மார்க்லாம் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவரோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறனால. ரபாடா என்ன சைடு உங்களோட பிரைம் பவுலர், பேட்டிங் வந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாட முடியும்னா அவரை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேப்டனாக. ஸோ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் சாபியஸாக குவின்டன் டிக்காக்கு ரொம்ப சூப்பர் சாய்ஸு. டாப் ஆர்டர் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற நம்பர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கல. ஸோ மேபி மார்க்ராம் எல்கர் மட்டும் ஓகே. அதனால் குவின்டன் டிக்காக்கோட அந்த ரோல் இம்பார்ட்டண்டாக இருக்கும். அவர் நிறைய மேட்சஸில் ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவர் ஓடிடி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் அவரோட ஷார்ட் மேக்கிங்லாம் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு ஃபீல் பண்ண முடியாது. அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறப்ப அது வேறு விஷயம். ஆனால் வந்து கொஞ்சம் குயிக்காக ஆடுவார், அவுட் ஆயிடுவாங்க பயமாக இருக்கிற மாதிரியே ஒரு சூழல் இருக்கும். ஆனால் டெஸ்ட்டில் அவர் வேறு ரோலில் தான் இருப்பார், சூப்பராக விளையாடுவார் அப்படின்றதுக்கு. ஃபயரோடு தான் விளையாடுவார் பட் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் ஃபீல் பண்ணுற அளவுக்கு விளையாண்டுருக்காரு. ஸோ ரெட் பால் கிரிக்கெட் அவரை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கனால அவரை எடுத்துக்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ராகுல், எல்கர் வேணும்னா எடுத்துக்கலாம். மேபி பவுல் அப்படிங்கிற வகையில் கேப்டன் அவராக செல்ஃபாக பண்ணிக்கிறேன்னா பண்ணுவார். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ அப்படிங்கிற லெவலில் தான் அவரேஜ். ஒரு டெஸ்ட்டில் 30+ங்கிறதெல்லாம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். ஸோ மார்க்ராம் அவரோட ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறனால கண்டிப்பாக பெட்டரான அவுட்புட் கொடுக்கலாம் அப்படின்றது. ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வின் ஆப்வியஸாக தேவை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. மல்டர் எடுத்துக்கலாம், ஓரளவுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே கொடுக்க முடியும். விகார் இருந்தால் பார்க்கலாம் பட் அதையுமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த பும்ரா, ரபாடா, ஸோ ரெண்டு டீமோட ப்ரைம் பவுலர்ஸு. ஸோ இஷாந்த் சர்மா அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஒருவேளை இஷாந்த் சர்மாவுக்கு பதிலாக சிராஜ் வரலாம். ஏன்னா சிராஜோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது இஷாந்த் சர்மாவை விட அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸோடு போவாங்க ஃபஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது தான் எப்பயுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ரீசன்ட் டேஸில் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம்னு பார்த்தா முதல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு போவாங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்கிற மாதிரியும் நல்ல டேலண்ட் திறமையான பிளேயருங்கிற மாதிரி பிளேயரை எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது தான். சமயம் எடுத்துக்கலாம். அபியோஸாக வந்து மகராஜ் வந்து நல்ல சாய்ஸு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸு. இன்னொரு சைடு சத்தூர் தாக்கூரோட ஃபார்ம் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கு. தாக்கூர் இருக்கிற பட்சத்தில் இல்லை அவர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா அதை மட்டும் அந்த டைமில் பார்த்துக்குங்க. பியூரான இண்டிக்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் யோசிக்கலாம் அவர் எடுக்கிறதுக்கு. ஓலி ஒரு சைடு நல்ல சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே கேப்டன் ஐஸ் கேப்டன் குவின்டன் டிக்காக்கு அஸ்வின் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. கொஞ்சம் ரெயின்ஃபால் இந்த மாதிரி விஷயங்கள்ல விக்கெட் கீப்பரை இன்னொரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி கூட ஆப்ஷனாக எடுக்கலாம். அதில் பார்க்கும்போது சமயம் எடுத்துகிட்டு மேலே வந்து விக்கெட் கீப்பர் பண்ட் அப்படிங்கிற மாதிரி போகலாம். ஏன்னா ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பர் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். அந்த நேரத்தில் அந்த மிடிலில் கொஞ்சம் குயிக் ஃபேராக ஆடக்கூடிய ரிசப் பண்ட் அப்படிங்கிறது நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் ரிசப் பண்ட் அந்த பிளேஸு நல்ல சாய்ஸாகவும் பார்க்கலாம். ஸோ பும்ரா வந்து நிறைய டைம் இந்த டெய்லண்டர்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிடுறாங்க. மேபி இந்த இனிஷியல் பால் அந்த மாதிரி இதில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்காமல் இருந்தால் கூட டெய்லண்டர்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்களா பும்ரா மேக்ஸிமம் ரிமூவ் பண்ண முடியாதுன்னு பார்க்கலாம். பட் அதுவுமே கிராண்ட் லீக் லெவலில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாம் மல்டர் எடுத்துகிட்டு ஓகே ஃபைன் நான் வந்துட்டு மல்டர் எடுத்துகிட்டு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னா மல்டர் வந்து நிறைய டைம் ப்ரைமாக யோசிக்க மாட்டாங்க. கிடி இன்னொரு சைடு மகாராஜ் ரபாடா மாதிரி ஆட்கள் இருக்கும்போது ஸோ அது அவங்கள வச்சு நிறைய ரொட்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாமே யோசித்து நம்ம ரிசப்பண்ட்டுக்கு போகிறதுனா போகலாம் அப்படிங்கிறது தான். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்வியஸாக கொஞ்சம் ஹார்டு தான் டிசிஷன் அப்படிங்கிறது. ஸோ அஸ்வின் ப்ராப்ளம் மேலே அப்படிங்கிற வகையில் சில சொதப்பல் இருந்தால் கூட கொஞ்சம் பேட்டிங்கில் பண்ண முடியும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்பின்னர் அப்படின்றது பெட்டரான ரோல் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ வைஸ் கேப்டன் குவின்டன் டிக்காக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ குவின்டன் டிக்காக் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதான் சொல்கிறேன், டெஸ்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு அப்படின்றனால ரைட். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.